Hi friends, I am on from Kishob Academy. So, in the video, we will talk about Group 2. Group 2 will get a science question. சரிங்களா? Group 2 and Group 4 வந்து Group 2 will science question. கொஞ்சம் கம்மியா தான் கேட்பாங்க. Group 4 will அதிகமா இருக்கும். Group 2 will கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நிறைய question வந்து direct question. இருக்கும். பெரும்பாலும் science direct question தான். கொஞ்சம் ஒரு தடவை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி உங்களால் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக போகிற மாதிரி தான் குரூப் டூவில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி லட்டு மாதிரி கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வியே சரிங்களா. மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர், ஹியூமன் பிளட் குரூப்பிங் வாஸ் டிஸ்கவர்டு பை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா லான்ஸ்டீனர். யார்? லான்ஸ்டீனர் அப்படிங்கிறவர். சரிங்களா, இது புத்தகத்தில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, அதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிஷ்னல் தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது டென்த்து புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, டென்த்து புக்கிலேருந்து எடுத்த டைரக்ட் கேள்வி. பாடம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். விலங்குகள்னால் யார்? மனிதன். சரிங்களா, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரத்த வகைகள் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க காரல் லான்ஸ்டீனர் 1900. சரிங்களா, ரத்த கிட்டத்தட்ட ஒரு 120 எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு, ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காரு. ரத்த வகைகளை கண்டறிந்தவர் காரல் லான்ஸ்டீனர். எந்தெந்த வகையில் கண்டறிந்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி மற்றும் ஓ. ஸோ ஏபின்னு ஒரு ரத்த வகை இருக்குது, அதை கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா டீகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி. ஸோ பெரும்பாலும் ரத்த வகைகளை கண்டுபிடித்தவர்னு யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லான்ஸ்டீனரை தான் போடணும். சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டெய்னி டீகாஸ்டிலோ, அதை வந்து பர்டிகுலராக கொடுப்பாங்க. ஏபி ரத்த வகையை கண்டறிந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தான் நீங்கள் அவங்கள போடணும். பொதுவாக பொதுவாக மனித ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாருன்னு போட்டிங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் காரல் லான்ஸ்டீனர் இவரை தான் போடணும். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்லேருந்தே எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய டிஎன்பிசி தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா அடித்த துவச்ச கேள்வி எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மனித ரத்த வகைகளை கண்டறிந்தவர். ஸோ ரத்த வகைகளில் வேறு என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ரத்த வகைகள் என்னென்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 மேஜர் குரூப் இருக்குது, ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 குரூப் இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ, சரிங்களா, அடுத்து வந்து பி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏபி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓ. இதுதான் மெயின். இதில் அடிஷ்னலாக என்னென்ன இருக்குன்னா ஏ பாசிட்டிவ் வரும், ஏ மைனஸ் நெகட்டிவ் வரும், பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ். இப்படி போட்டிங்கன்னா 8. ஆனால் எத்தனை ரத்த வகைகள்னு கேட்டிங்கன்னா 4 தான் நீங்கள் போடணும். சரிங்களா, இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு கேள்வி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு ரத்தம் கொடுக்கலாம். சரிங்களா, யார் யாருக்கு ரத்தம் கொடுக்கலாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஏபி வந்து பார்த்திங்கன்னா அனைவரிடமிருந்தும் ரத்தம் பெறுவோர் வகை. அனைவரிடமிருந்தும் ரத்தம் பெறுவோர் ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டேருந்து ரத்தம் வாங்கலாம். ஆனால் பெரும்பாலும் அந்தந்த ரத்த வகைகள் தான் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. பி பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ், பி நெகட்டிவ்னா பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ்னா ஏபி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ்னா ஏபி பாசிட்டிவ். ஆனால் சயின்ஸ் பிரகாரம் ஏபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டேருந்து ரத்தம் பெறலாம், பெருசாக பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஓ ஓ இருக்கு இல்லையா, ஓ பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கொடையாளின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் டோனர். இங்கிலீஷில் யூனிவர்சல் டோனர். யூனிவர்சல் டோனர் அப்படின்னா எல்லா ரத்த வகைகளுக்கும் ஓ வகை ரத்த வகை வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும். சரிங்களா, இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், போட்டு குழப்பிக்க வேணாம். ஆன்டிஜென் ஆன்டிபாடின்னு இருக்கும். சரிங்களா, ஆன்டிபாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டிஜென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஸோ ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் ஏ குரூப்பாக இருந்துச்சுன்னா ஆன்டிஜென் ஏவாக இருக்கும், ஆன்டிபாடி பியாக இருக்கும். பியாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிஜென் பியாக இருக்கும், ஆன்டிபாடி ஏவாக இருக்கும். ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென் ஏபியாக இருக்கும், ஆன்டிபாடி இருக்காது. சரிங்களா, ஏக்கு யாருக்கு வந்து ரத்தம் வழங்கலாம், ஏபி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்கு மட்டும்தான் ரத்தம் வழங்க முடியும். அதாவது நீங்கள் இதெல்லாம் போட்டு கலப்பிக்காது, ஏனா ஏ ப்ளஸ் ஏபி, பினா பி ப்ளஸ் பி ஏபி, ஏபினா ரெண்டும் சேர்ந்தது, ஓ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி ஏபி அனைவரிடமிருந்தும் பெறுவோர், ஓ நெகட்டிவ் அனைவருக்கும் தருவோர். இல்லைன்னா இது உங்களுக்கு ரொம்ப குழப்புதுன்னா இதனாக வச்சுங்க, ஏபி எல்லாத்திட்டிருந்தும் ரத்தம் வாங்கலாம், ஓ நெகட்டிவ் வந்து ஓ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரத்தம் கொடுக்கலாம். பொருத்தமில்லாத இரத்த வகையினை ஒருவர் பெறுவதிலிருந்து அவருக்கு இரத்த திரட்சி ஏற்பட்டு இறக்க நேரிடும்.
சரிங்களா. ரத்த திரட்சினா, ரத்த திரட்சிக்கு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளூட்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதில் வந்து கொடுத்துருக்கலாம், ஆனால் ஹாஸ்பிட்டலில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்தந்த ரத்த வகையை தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எச் காரணின்னு சொல்லுவாங்க, இதில் கொடுத்துருக்கலாம் அனைவரிடமிருந்தும் ரத்தம் பெறுவோர் கொடுப்போர் அப்படின்னு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இது வந்து ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுங்க, ஹாஸ்பிட்டலில் ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் தான் கொடுப்பாங்க, பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் தான் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓ பாசிட்டிவ் வந்து செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த திரட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். என்ன சொன்னேன், ஹீமோக்ளூட்டினேஷன். அந்த இடத்துல என்ன ஆகும்னா ரத்த சிவப்பணுக்கள் ஒரே இடத்துல குமிஞ்சு போயிடும், பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நின்று வீங்கி அழுகி விழுந்துடும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரத்த வகையை தெரிஞ்சு வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டலில் ரத்தம் கொடுக்கும்போது ரத்தம் நமக்கு போடும்போது பெரும்பாலும் தவறுகள் நடக்காது, அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நாம் பக்கத்தில் இருக்கோம்னா நம்மளோட உறவினர்கள் நம்மளோட குடும்பத்தினர்கிட்ட நம்ம ஒரு தடவை ரத்தம் போடும்போது என்ன குரூப் போடுறீங்க, இவங்களுக்கு என்ன குரூப் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். சரிங்களா, பெரும்பாலும் அந்த தவறை பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலில் அந்த தவறு நடந்தது. அந்த தவறு நடந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை மாற்றி போட்டாங்க. பெண்ணானிச்சு அந்த குழந்தைக்கு அந்தோட அவங்களோட அம்மா முன்னாடியே அந்த குழந்தைக்கு இரண்டு கைகளும் அப்படியே நிறுந்து அழுகி கீழே விழுந்துருச்சு. பயமத்ததுக்கோ சொல்ல, இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. மனித ரத்த வகை கண்டிருந்தவர் லான்ஸ்டீனர். சரிங்களா, அதுக்கப்புறம் அந்த ரத்த வகையில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. சரிங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஏபிஓவை கண்டுபிடிச்சவோ லான்ஸ்டீனரு, ஏபியை கண்டுபிடிச்சவோ டிகாசலோ மற்றும் ஸ்ட்ரெய்னி. சரிங்களா, 4 ரத்த வகைகளும் ஆன்டிபாடி என்ன இருக்குது, ஆன்டிஜென் இருக்குது. ஓ பாசிட்டிவ் யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க, யூனிவர்சல் டோனர். ஏபி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டருந்தும் பெறுவார்கள், அனைவரிடமும் ரத்தம் பெறுவோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் பார்க்கும்போது இன்னொரு பக்கத்தில் இருந்துச்சு, சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஸ்பிக் மோனோமீட்டர் ஸ்பிக் மோனோமீட்டர் அப்படின்னா ரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, பிளட் ப்ரெஷரை தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த கருவிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிக் மோனோமீட்டர். இதுவும் ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி தான். சரிங்களா, ஒரே கேள்வியில் நாம் நிறைய தகவல்கள், சரிங்களா, அது இல்லாமல் வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய பொது தகவலும் நாம் தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.